வனிதா குருசாமி, சார் வணக்கம் சார். நீட் பிளஸ்ஸிங்ஸா சார் மேடம், நீட் பிளஸ்ஸிங்ஸா சார் என்ன பிரச்சனை சொல்றேங்க சார். மேடம், நீங்க நீட் பிளஸ்ஸிங் போட்டிருக்கீங்க, மல்லிகை பூ வச்சிருக்கீங்களா? சார் மல்லிகை பூ வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். என்னங்க சார், நீங்க போட்டிருக்கீங்க, நீட் பிளஸ்ஸிங்ஸ் போட்டிருக்கீங்க மேடம், வனிதா குருசாமி, நீட் பிளஸ்ஸிங்ஸ், புரியுதா? எது எதுக்கு ப்ளெஸ்ஸிங் கேக்குறேன் சார். இல்லைங்க, நான் கேட்கறது வந்து உங்களுக்கு மல்லிகைப்பூ வச்சிருக்கலாம்னு கேட்டேன். மல்லிகை பூங்களா? இருக்கா? இருக்கா உங்கள்ட்ட? இருக்குங்க சார், இங்க இருக்கு, பக்கத்துல வச்சிருக்கேன் சார். எடுங்க, எடுத்து தலைமையில போட்டுங்க. மல்லிகை பூவா பின்ன இருக்கு சார், இப்ப இப்படி இப்படி பாக்குறீங்க நீங்க சார், விளங்கல எனக்கு. சரி, அப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுங்க, தண்ணி எடுங்க, தண்ணி எடுங்க, தண்ணி எடுத்து எடுங்க, தண்ணியை சொல்லுங்க. ஓ டிவைன் வாட்டர் யுவர் லைஃப், ஓகே சொல்லுங்க. டிவைன் வாட்டர் யுவர் லைஃப், டிவைன் வாட்டர் மை லைஃப், ஐ எம் யூ ஆர் பார்ட் ஆஃப் மீ, யூ ஆர் பார்ட் ஆஃப் மீ. அப்படி எடுத்து பிளஸ் மீ வித் அபண்டன்ஸ் ஆஃப் லவ் கம்பேஷன் கைண்ட்னஸ் போடுங்க. அப்படியே உங்க மேலே நீ தெளிச்சிங்க, நீ தெளிச்சிட்ட சார், அதான் பிளஸிங். ஓகே மேடம், வெளியிருக்கார். படிக்க மாட்டாரு, நான் தான் படிப்பேன். அவர் தான் பிளாக்கே. ஓ என்ன மேடம் பண்றது, பிளாக்கே அவர் தான் மேடம், என்ன பண்றது சொல்லுங்க. இப்ப நான் தான் படிக்கணும் அவருக்காக. அவரு படிக்கணும் அவருக்காக, குடும்பத்துக்காக. நீங்க உங்களுக்கு நீங்க எப்படி அவரு படிக்க முடியும், அவரு வந்து குடும்பத்துக்காக அவரு படிக்கணும் மேடம். ஓ படிப்பாரா? முயற்சி பண்ண வைக்கிறேன். சரி, வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? மூணு பேர் இருக்காங்க. அவங்களாவது ஃபோன் பிச்சு கேட்பாங்களா? ரெண்டு பேர் கேட்பாங்க. அப்படின்னா அவங்கள முதல்ல படிக்க, பேஜ் ஒன் பேஜ் டூ படிக்க சொல்லுங்க. அவங்க அப்பாவுக்கு டிஃபைன் ஃபேஸ் சொல்லுங்க மேடம். ஓகே, வீட்டில் ப்ராப்ளமே உங்க ஹஸ்பண்ட் தான் மேடம். அவர் மாறினாக்கா எல்லாம் சரியா வந்துடும் மேடம். ஓகே, அவர் எனர்ஜி வந்து வீட்டில் ரொம்ப எஃபெக்ட் பண்ணுது மேடம். புரியுதா மேடம்? புரியுது. சரி, அவர் படிக்கட்டும். ஓகே, அவர் படிச்சு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே மேடம், மேடம் மேடம் சொல்லுங்க. நைட்ல தூங்கும் போது அவங்க தண்ணி தெளிங்க மேடம். என்னன்னு சொல்லி தெளிக்கும். மை ஹஸ்பண்ட் இஸ் அ குட் மேன், மை ஹஸ்பண்ட் வில் சேஞ்ச், மை ஹஸ்பண்ட் லவ் இஸ் ஃபேமிலினு. ஆனா தண்ணி வரக்கூடாது, தண்ணி தெளிக்கிற மாதிரி செய்யணும். தண்ணி வரா அவர் எஞ்சிட்டு போறாரு. புரியுதா மேடம்? புரியுது மேடம், வராத மாதிரி.